திடீர்னு பார்த்தா பீமாசக்தி தொம்ப மேல நாலஞ்சு பேர் இறங்குற மாதிரி தெரிஞ்சிச்சு. அடடா, இறங்கும் போதே ஒருத்தன் கீழே வந்துட்டானே. இப்போ என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. ஆல்ரெடி எல்லாரும் லேண்ட் ஆயிட்டானுங்க, நான் தான் லாஸ்டா லேண்ட் ஆகுறேன். அடடே, இறங்கினோடனே எவன்டா அவன் டேமேஜ் பண்றான். சரி, எனக்குன்னு ஒரு அடிமை புள்ள வருது. அடி அடி அடி, அப்பா 100 டேமேஜ் வாங்கிட்டான். டேய் ஓடாதரா, உன்னோட கில் எனக்கு தாண்டா வேணும், தேவையில்லாத வேற யாருக்கிட்டையும் வாங்கி கட்டிக்காதரா. அடே, இவன் என்னடா திரும்பவும் எனக்கு 100 டேமேஜ் பண்ணிட்டான். டேய், எவன்டா அவன் கீழே விழுந்தவன். சரி, இவனையே போய் அடிப்போம்னு சொல்லிட்டு திரும்பவும் இவனுக்கு 100 டேமேஜா. பரவாயில்லையே, திரும்ப இவனுங்க ரெண்டு பேருக்கிட்ட எவன்டையாவது ஒருத்தவங்கிட்ட மாட்டினாலும் நம்மளை பொலி போட்டுருவானுங்க கண்டிப்பா. ஏன்னா என்கிட்ட இன்னும் 25 ஹெல்த்து தான் இருக்கு. இதை வச்சுக்கிட்டு அவனுங்கள்ட்ட எல்லாம் போயிட்டு சண்டை செய்யவே முடியாது கண்டிப்பா. இப்போ ஒண்ணுமே பண்ண முடியாது, ஜஸ்ட் துரோக மூமெண்ட் போட்டால் மட்டும்தான் நம்ம தப்பிக்க முடியும். ஸோ எப்படியாச்சும் அவனை ஃப்ரெண்டாக்கி கொலை பண்ணுறோம். ஒரு வழியா நம்ம பையன் நமக்கு ஃப்ரெண்ட் ஆகிட்டான். ஸோ இப்போ பிளான் போட்டு ஸ்கெட்சி போட்டு அவனை தூக்கிட வேண்டியதுதான். கரெக்டாக ஹெட்டுக்கு போயிட்டு வச்சாச்சு ஒரே குத்து. வெளியே போட அயோக்கிய ராசுகள் என்னையே டேமேஜ் பண்ணுற ஃபர்ஸ்ட்ல.